சிம்பிளான ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் செய்ய போகிறோம் பச்சரிசியை வச்சு தேங்காய் பால் புலாவும் சோயா சங்க்ஸ் முட்டையை வச்சு ஒரு கிரேவியோ ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன்ஸுமா அசத்தலாக இருக்கும் தேங்காய் பால் புலாவுக்கு அரிசி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு சாப்பாட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ்வலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி தான் இது சீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு முறை கழுவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியிலே ஊறட்டும் பாதி மூடி தேங்காவை திருவி எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியை விட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பாஸ்மதி சீரக சம்பானா ரெண்டு கப் அளவு பால் போதும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சோயா சங்ஸ் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த கொதிக்கிற தண்ணிலேயே சோயா சங்ஸ் இருக்கட்டும் தேங்காய் பால் புலாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி அப்படி தட்டி சேர்த்துக்கோங்க நைஸா அரைச்சி பேஸ்டா விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கிடக்கூடாது அப்படியே லைட்டா வதக்கி விட்டுருங்க போதும் தக்காளி நல்ல குழ குழன்னு வதக்குனீங்கன்னா ஒரு பிரியாணி டேஸ்ட் வந்துடும் அதனால லைட்டா வதக்கி விட்டா போதும் தக்காளி அப்படியே முழுசு முழுசா இருக்கணும் ஊற வச்ச அரிசியை வடிக்கட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமா புதினா இலை ஒரு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா அரிசியை வதக்கிடுங்க எப்பொழுதும் பிரியாணி தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி குக்கர்ல பிரியாணி எல்லாம் செய்யும்போது போது ரைஸை நல்லா வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரைஸ் உடையாம இருக்கும் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க பிரியாணி எது செஞ்சாலும் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு காரம் கொஞ்சம் கூட இருக்கணும் பிரியாணி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டீங்கன்னா அதோட சேராது அதுக்காக தான் இதில் கொஞ்சம் உப்பு உப்புக்காரம் கூட இருந்துச்சுன்னா ரைஸ் வெந்தோன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு பத்தல அதனால கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே மூடி வச்சிருங்க இந்த மூடி ஆவி வெளியில் போகல அதனால நான் ஒரு இடிக்கல்ல மேலே தூக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சாதாரண தட்டு போட்டீங்கன்னா நல்ல ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு மேலே வச்சிங்கன்னா நல்ல தம் கரெக்டாக விழுவும் கீழே ஒரு யூஸ் பண்ணாத தோசைக்கல்லோ வடைச்சட்டியோ வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி வைங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு தக்காளி சின்ன பீஸ் இஞ்சி மூணு பல்லு பூண்டு அஞ்சு முந்திரியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துப்போம் கலருக்காக அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம் காரத்துக்காக அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்த சோயா சங்ஸ் வெநீரில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதோட போட்டுக்கலாம் நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் எல்லாம் உப்பு காரம்லாம் பிடிச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பா ஒரு டைம் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு பட்ட லவங்கம் ஏலக்காய் ஒரு வெங்காய பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸையும் அதோட சேர்த்துக்கலாம் மீடியம் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க மீல் மேக்கர் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து லோ பிளேம்ல வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா கமகமன் ரெடி ஆயிடும் வேக வச்ச முட்டையை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போறோம் முட்டை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா உருளைக்கிழங்க தோல் சிவிட்டு பர்ஸ்ட் நம்ம வதக்கும்போதே சோயா சங்ஸ் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிட்டு செஞ்சிக்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வேக வச்ச முட்டையை லைட்டா கீறிட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா உப்பு காரம்லாம் சேர்ந்து முட்டையும் நல்ல டேஸ்டா இருக்கும் லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் இது தேங்காய் பால் புலாவுக்குன்னு இல்ல சப்பாத்தி பூரி இட்லின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த கிரேவி பேக் பண்ணிங்கனாலும் ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பால் புலாவ் சூப்பராக வந்திருக்கு அந்த கல்பாசியோட ஸ்மெல் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பால் புலாவ் பிரியாணி எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக கல்பாசியை மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த முஸ்லீம் வீட்டு பிரியாணியோட டேஸ்ட்டு ஸ்மெல் இருக்கும் ஆக்சுவலாக அந்த தேங்காய் பால் புலாவுக்கு சிக்கன் கிரேவி தான் பெஸ்ட் காம்பினேஷன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த கோழி விட்ட முட்டையை நினச்சி கோழின்னு நினச்சி சாப்பிட தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க